சுபத்துவ சனியின் பார்வைக்கும் வலு பெற்ற பெண் சனியின் பார்வைக்கும் சுபத்துவமும் சூட்சும வலுவும் ஒருங்கே பெற்ற சனி சில நிலைகளில் நல்ல பலன்களை தருகிறது என்பதை பார்த்திருக்கிறேன் ஒரு நிலையில பாத்தீங்கன்னா பராசர இன்னொன்றை இன்னைக்கு மிக மிக முக்கியமா உங்ககிட்ட ஒரு பதிவு செய்ய விரும்புகிறேன் மிக முக்கியமாக நான் பதிவு செய்ய விரும்புவது இந்த மிக முக்கியமாக இப்போது நான் பதிவு செய்கிறது கூட உங்களுக்கு போர்டில் அதை விளக்குறேன் ஒரு நிலையில் சுபத்துவமும் பாவத் சுபத்துவமும் சூட்சம வலுவும் ஒருங்கே பெற்றிருக்கக்கூடிய சனி கெடுபலன்களை தன்னுடைய பார்வையின் மூலமாகவும் ஓ ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி பார்வையின் மூலமாகவும் தன்னுடைய பார்வையின் மூலமாகவும் தன்னுடைய இருப்பின் மூலமாகவும் தருவதே இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை ஜெயமினி தத்துவத்தில் என்னை கவர்ந்த ஒன்று அந்த ஜெயமினி தத்துவம் ஓரளவுக்கு தெரியும் நான் அதில் ஒன்றும் பெரிய அளவில் எக்ஸ்பர்ட் இல்லை நான் பராசர தத்துவ பராசர தான் முழுக்க ஆர்வத்தோடு படித்திருக்கிறேன் பராசர முறைகளில் தான் ஒரு இருபது முப்பது வருஷம் ஆய்வுகள் பண்ணி இன்றைக்கு ஒரு ஆசானாக உங்கள் முன்னால் நிற்கிறேன் இதைத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் அங்கெங்கே வாய் வைக்கிறது பதிலாக அகல உழுவதை விட ஆழமாக உழுங்கள் வாஸ்து பக்கம் போயிடாதீங்க என் கணிதம் பக்கம் போயிடாதீங்க ஒரு விஸ்டிங் விஷிங்காடில் என்னுடைய மாணவர்கள் எந்த நேரத்திலும் வாஸ்து என் கணிதம் நியூமலர்ஜி ஜாதகம் பார்க்கப்படும் அப்படின்னு போட்டுக்கவே கூட ஒன்லி ஒன் எண்ணை போலவே ஜாதகம் பார்க்கப்படும் ஜாதகம் பராசர முறை இதை தவிர நீங்க வேற எந்த பக்கமும் கவனத்தை கொண்டு போக வேண்டாம் நியூமலாஜி பத்தி தெரியுமா தெரியுங்க அதனால் நான் பார்க்கறது இல்லைங்க கைரேகை அதெல்லாம் பார்க்க முடியாதுங்க ஜாதகம் இருந்தால் கொடுத்தா இப்படி தான் போகணும் அதைத்தான் நான் அகல உழுவதை விட ஆழ உழுங்கள் அப்படின்னு சொல்றேன் கவனங்கள் எதிரே வரணும் அப்போ அங்கங்கே பல பல இப்போ இத்தனைக்கும் உண்மையே சொல்லப்போனால் எனக்கு வாஸ்து தெரியும் நியூமலாஜி மிகவும் நன்றாக தெரியும் கணிதம் என்கின்ற நியூமலாஜி மிக மிக நன்றாக தெரியும் கைரேகை ஓரளவிற்கு தெரியும் ஏன்னா எங்கள் அப்பா கைரேகையில் ரொம்ப நம்பிக்கை உள்ளவர் எங்கள் அப்பா கைரேகை ரொம்ப நல்லா பார்ப்பார் இந்த அமைப்பின் அடிப்படையில் அதாவது கைரேகை ஓரளவுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இதிலெல்லாம் பலன்கள் இல்லை அப்படிங்கிறதுனால தான் முழுக்க முழுக்க அந்த பராசர முறைக்கு வந்துட்டேன் அப்படி இருந்தும் ஜெய்மனி தத்துவத்தில் ஒன்றே ஒன்று என்னை ஈர்த்தது அது இன்றைக்கு அதிகமாக இன்றைக்கி உங்கள் கிட்டே சொல்லி ஆகணும் எல்லா முறைகளிலும் நல்லவைகள் இருக்கின்றன எல்லா முறைகளிலும் பலன்களை எடுக்க முடியும் ஆனால் இதில் மேம்பட்ட முறையாக நம்முடைய பராசர முறை இந்த உடுமகாதசை என்று சொல்லப்படக்கூடிய நூற்றி இருபது வருட தசாபக்திகள் ஆதிபத்தியங்கள் காரகத்துவங்கள் இதை பற்றி சொல்லக்கூடிய இப்போ ஜெயமணி முறைனா என்ன வந்துடுவோம் பதாலக்கணம் ஆரோட லக்கணம் அந்த லக்கணம் இந்த லக்கணம்னு அவர்கள் அதற்கேற்றார் போல யோகி அவயோக தத்துவத்தை கொண்டு அப்படி போயிடுறாங்க ஒரு ஒரு ஜாதகத்தில் அதிக பாகை வாங்கிய கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் வந்துடுவாங்க இதையும் அதையும் இணைக்கவே வேண்டாம் ஆயினும் நான் இப்போது சொன்னதைப் போல ஜெயமினி ஒரு கருத்தை சொல்றார் அந்த கருத்து வந்து எனக்கு ஒரு மிகவும் எனக்கு வந்து பிடிச்சமான ஒரு கருத்தாகவும் கிட்டத்தட்ட சரியான ஒன்றாகவும் இருக்கிறது இதை இப்போ நான் போர்டில் போட்டு விளக்குறேன் சுபத்துவ சனி சுற்றும வலு பெற்ற சனியினுடைய பார்வை ஒரே நேரத்தில் சுபத்துவமும் சுற்றும வலியும் சனியை பெறுகிறார் சுற்றும வலு என்பது என்ன கேதுவோடு இணைவது அல்லது ஸ்தானபலத்தை இழந்த திக் பெறுவது அல்லது ஸ்தானபலத்தோடு ஆட்சி உச்சத்தோடு ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்திருப்பது ஸ்தானபலத்தை கேந்திரங்களில் பெற்றாலும் சனி அடைந்திருப்பது இதெல்லாம் சுற்றுமவுலு இந்த பாயிண்ட்டுகள் அத்தனையுமே சொல்லியிருக்கிறேன் இந்த பாயிண்ட்டுகள் அத்தனையும் மனசில் ஏற்றிக்கணும் கேது மட்டும் தனியாக செவ்வாயோட இது செவ்வாய் சனியோடு இணைவது ஒரு நிலையில் ரெண்டு பேரும் சேர்ந்து இணைஞ்சிட்டாங்க செவ்வாயை சனி பார்த்து விட்டார் சனி கேது மூன்று பேருடைய இணை வந்து விட்டது அப்படின்னு சொன்னால் சரியாக வராது இவ்வளவு நிலை அமைப்புகளும் வலுவாக இருக்கின்ற போது அங்கே சுற்றுமவுலு செயல்படுகிறது சரி இப்போ என்ன சொல்ல வரேன்னா துலா லக்னம் இது என் நண்பர் ஜாதகம் ஆனால் ஒரு மனசில் பதியணுன்றதுக்காக உங்களுக்கு நான் அதை சொல்லுவேன் இது என் நண்பர் ஜாதகம் அடிக்கடி நான் அந்த சனி சுற்று மூலுக்கு சுபத்துவத்திற்கு நான் எடுத்துக்காட்டு காட்டக்கூடிய இது மாதிரி என்கிட்ட நூற்றுக்கணக்கான ஜாதகங்கள் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு டக்குன்னு மனசில் புரியணும் அப்படின்றதுக்காக இந்த ஜாதகத்தை எடுத்துக்காட்டாக சொல்லுகிறேன் நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால் ஜெயமணி என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னால் சனி பார்வை தீயது தானே ஒரு நிலையில் குரு எந்த எந்த கிரகங்களை பார்க்கிறாரோ ஒரு கிரகம் எந்த எந்த கிரகங்களை பார்க்கிறதோ முக்கியமாக குரு துலா லக்கணத்திற்கு ஏழில் சனி நீச்சம் அதே துலா லக்கணத்திற்கு பதினொன்றில் குரு ஏற்கனவே தெரிஞ்ச ஜாதகம்ன்றது உங்களுக்கு மனசில் தக்கின்றதுக்காக சொல்றேன் இது ஒரு இடத்துல சொல்லியும் இருக்கிறேன் இதெல்லாம் அங்கே ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படி ஸ்டோர் பண்ணும்போது தான் அந்த ப்ரடிக்ஷன் எப்படி எடுக்கிறது டக்குனு ஒரு நிலையில் ஒரு இரண்டு அல்லது மூன்று நிமிடங்களுக்குள் மனதில் பல விதிகள் ஒன்றாக ஓடி வந்து ஒருங்கிணைந்து எப்படி அந்த ப்ரொடிக்ஷனை எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும் துலா லக்னம் சனி நீச்சம் இங்கே இயல்பாகவே சனி சூட்ச வலையை அடைந்து விடுகிறார் ஏன்னா ஏழில் தான் அவர் நீச்சம் துலா லக்னத்திற்கு மட்டும்தான் அவர் ஏழில் நீச்சத்தை அடைவார் அவர் ராஜயோகாதிபதி ஏழில் நீச்சம் அடைந்தாலும் கூட அங்கே திக்பலத்தை அடைகிறார் அதாவது ரிஷப லக்னம் சனி தான் யோகம் சுற்றுமவலு என்கின்ற ஒரு தத்துவம் ஒரு கோட்பாடு எந்த இடத்துல இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன் ரிஷப லக்கணத்திற்கு சகலத்தையும் கொடுக்கக்கூடிய முதல் நிலை யோகம் சனி அவர் ஏன் கேந்திர கோணங்களில் உச்சத்தை அடையலை அவர் ஆறாம் தான் உச்சத்தை அடைகிறார் அதுவே இயல்பான சுற்றுமவலு அதுவே இயல்பான சுற்றுமவலு அவர் ஒன்போதுலேயோ பத்துலேயோ ஆட்சியா இருக்க உச்சத்தை அடைகிறத விட நான்காம் இடத்தில் அவர் உச்சத்தை அடைவதை விட ஏழாம் இடத்தில் அவர் உச்சத்தை அடைவதை விட லக்னத்தில் அவர் உச்சத்தை அடைவதை விட நல்லா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆறில் மறைந்துதான் நீச்ச உச்சத்தை அடைகிறார் சுட்சும வலு என்கின்ற ஒரு தத்துவத்தை எப்படி கொண்டுட்டு வரேன் அப்படின்றத மாணவர்கள் புரிஞ்சே தீரணும் இது எல்லாருக்கும் புரியாது முட்டாள்களுக்கு கண்டிப்பாக புரியாது ஒரு சுற்றுமவலு என்பதை மனதில் எப்படி தேக்குறீங்க அப்படிங்கிறத சனியின் பாவத்துவம் பும் சுற்றுமவலு எப்படிப்பட்ட பார்வை சரி சுஷ்மவளுன்னால் எப்படியா வருது திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா அது மனசில் தைக்கணும் ரிஷமலக்ணத்திற்கு ஒன்பது பற்றக்கூடிய சனி ஆறில் தான் மறைந்து உச்சமடைகிறார் ஆகவே ஆறில் மறைந்து அவர் உச்சமடைவது நல்ல நிலைமை என்றால் துலாம் லக்னத்திற்கு அங்கே ஆறில் மறைஞ்சிட்டார்ல அப்போ என்ன அர்த்தம் சனி யோகாதிபதியாக வந்தாலும் கூட கேந்திர கோணங்களில் உச்சத்தை அடையக்கூடாது என்று அர்த்தம் சனி யோகாதிபதியாக ராஜயோகாதிபதியாக வரும்போது கூட கேந்திர கோணங்களில் உச்சத்தை அடையக்கூடாதுன்னு அர்த்தம் செவ்வாயும் அப்படித்தான் சிம்ம லக்னத்திற்கு அவர் ஆறில் மறைந்த உச்சம் இந்த பாயிண்ட் அப்படியே பிடிச்சுக்கிட்டு இதைத்தான் எக்ஸ்பேன் பண்ணி நான் சூற்றுமாவலன்னு கொண்டு வரேன் இதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு துலாம் லக்கணத்திற்கு சனி ஏழில் நீச்சத்தை அடைகிறார் ஆனாலும் இயற்கை பரம்பொருள் தந்த அந்த இடத்துல அவர் நீச்சம் என்கின்ற ஸ்தான பலத்தை இழந்து அதற்கு ஓரளவிற்கு துணையான இணையான திக்பலத்தை அடைகிறார் லேசா புரியணும் புரி தட்டணும் புஸ்தகத்தில் சொல்கிறது மட்டும் சொல்றது கிடையாது அப்போ இந்த இடத்துல சனி இயல்பாகவே துலாலக்கணத்திற்கு நீச்ச நிலையை அடையும் போது அங்கே சூட்சும வலு என்று சொல்லப்படக்கூடிய திக் பலத்தை அடைந்துடுறார் ஸ்தானபலத்தை இழந்து கேந்திரத்தில் திக் பலத்தை அடைகிறார் அதற்கு பிறகு பதினொன்றில் இருக்கக்கூடிய குரு பார்க்கிறார்னு வச்சுக்குவோம் பதினொன்றில் இருக்கக்கூடிய குரு அவரை பார்க்கிறார் அல்லது ஒரு நிலையில தனுசுல மூணாம் இடத்துல இருந்து கூட பார்க்குறாருன்னு வச்சுக்குவோம் பதினொன்றிலோ மூன்றிலோ வலுத்து பார்ப்பார் பதினொன்றாம் இடம் குருவிற்கு அதிநட்பு என்று சொல்லப்படக்கூடிய தனி புரிதலை குறிக்கக்கூடிய இடம் அப்படியே மூன்றாம் இடத்திற்கு வந்துட்டா அந்த இடத்துல அவர் மூலத்திரிகோணம் என்கின்ற உச்சத்திற்கு அடுத்த நிலையை மிக வலுவாக அடைகிறார் ஆக அந்த மூன்று பதினொன்றாம் இடங்களில் அவர் இருந்தாரே ஆனால் லக்னத்துல இருந்தால் அவர் அடைவார் ஆனால் இருந்தால் வீக் ஆயிடுவார் சனி சப்தம நேர்ம பார்வை வந்துடும் இந்த மூன்று பனிரெண்டாம் இடங்கள்ல தானும் கெடாமல் சனியை சுபத்துவப்படுத்துவார் லக்கணத்தில் இருந்தால் தான் கெட்டு தான் வலுவிழப்பார் மூன்று பதினொன்றாம் இடங்களில் இருக்கும் பொழுது இந்த சனியை அவர் ஏழாம் இடத்தில் இருக்கின்ற சனியை பார்த்து சுபத்துவப்படுத்துவார் ஆக ஏற்கனவே ஏற்கனவே வலுவை அடைந்திருக்கின்ற சனி குருவின் பார்வையால் சுபத்துவத்தை அடைகிறார் இந்த சனியின் பார்வை கெடுதல்களை தராமல் நல்லவைகளை தருகிறது அப்படிங்கிறத பார்த்துருக்கிறேன் பாயிண்ட் நீங்கள் கேட்ட பாயிண்ட் சுற்றுமவலு சுபத்துவம் இதே ஒரு நிலையில் ஐயா அங்கே கேது சேர்ந்து விட்டால் அங்கே கேது சேர்ந்துட்டால் நல்லது தான் சனி கேது இரண்டு அதிக நிலையில் சுற்றுமவலு நீச்சத்தில் திக்பலம் என்பது சுற்றுமவலு கேதுவும் சேருகிறான் என்றால் சுற்றுமவலு ஆனால் இந்த இடத்துல ஒரு மைனஸ் ஏழாம் இடத்துல சனிக்கு எது சேர்ந்துட்டா லக்னத்துல ராகு வந்துடுவார் லக்னம் பாவத்துவம் விடும் லக்னம் பாவத்துவம் அடைந்து விட்டால் எத்தகைய யோகமாக எத்தகைய சுபத்துவமாக இருந்தாலும் செயல்படாது லக்னம் பாவத்துவத்தை அடையக்கூடாது லக்னம் பாவத்துவத்தை ஒரு நிலையில் அடைந்து விட்டால் லக்னாதிபதி மிக உயர்நிலை சுபத்துவமாக மாறிவிட வேண்டும் எதுக்கு ரிஸ்க் லக்னமும் நல்லா இருக்கணும் லக்னாதிபதியும் நல்லா இருக்கணும் ஆக இப்ப பாருங்க இந்த லக்னமும் வளர்க்கணுன்றது சொல்லிட்டோன்னா அப்ப லக்னம் கெட்டு போய்டும் லக்னம் கெட்டு போனால் எல்லாமே விட்டு போயிடும் சரி இந்த இடத்துல ஏன் அந்த ஜெயமினியை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா ஜெயமினி ஒரு அமைப்பின் அமைப்பின் அடிப்படையில் ஒன்று சொல்றார் என்னன்னா குரு எந்த கிரகத்தை பார்க்கிறாரோ அந்த கிரகத்தின் வாயிலாக அவர் இன்னொரு இடத்தையும் பார்க்கிறார்னு சொல்றார் அதாவது இதோடைய சுருக்கம் என்னன்னா ஏழாம் இடத்தில் சனி நீச்சமாகி குருவின் பார்வையை பெற்றிருக்கின்ற சனி எப்படி லக்னத்தை பார்க்கிறாரோ அதை போலவே குருவும் பார்க்கிறார்னு சொல்றார் சனி பார்க்கல குருவே பார்க்கிறார்னு சொல்றார் துலா லக்னம் ஏழில் சனி ஏழில் இருக்கின்ற சனி லக்னத்தை பார்ப்பார் அந்த ஏழில் இருக்கக்கூடிய சனியை குரு மூன்று பதினொன்றாம் இடங்களில் இருந்து வலுத்து பார்க்கிறார் என்று கொண்டால் அந்த குரு சனியின் வழியாக லக்னத்தை பார்க்கிறார் அப்படின்னு கொண்டு வந்து ஒரு இடத்துல ஜெய்மினை முடிக்கிறார் இது ஒரு வகையில் உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட ஒரு ப ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்தது இதை பற்றியும் சில நிறைய ஜாதங்களை நான் பார்த்துருக்குறேன் ஆனால் அப்படி நாம் பார்க்கவில்லை என்றாலும் கூட பாபத்துவம் இல்லாத சூட்சும வலுவை பெற்ற சுபத்துவ அமைப்புகளோடு இப்போ நான் ரெண்டு நிலையில் சொல்லியிருக்கிறேன் இந்த நிலை பெற்ற சனி நிச்சயமாக இது போன்ற நிலைகளில் லக்னத்தை பார்க்கும் பொழுது இப்போ சனி பார்த்தா லக்னத்தை பார்த்தா என்ன நடக்கும் சுயநலம் மந்தம் திருட்டுத்தனம் முல்ல நயவஞ்சகம் காலை வாருகின்ற தன்மை குள்ளம் கருப்பு இளமையில் முதுமை முதுமை தோற்றம் லக்னத்தை சனி பார்க்கவே கூடாது அப்போ இந்த இடத்துல பாருங்கள் சனி நீச்சமாகிறார் சனி நீச்சமாகிறார் என்பது என்ன சனியின் தீய காரகத்துவங்களை தருகின்ற நிலைமையை அடைகிறார் அப்படிங்கிறது தான் உண்மை சனி அடைகிறார் அப்படின்னா என்ன ஸ்தானபலத்தை இழக்கிறார் அப்படின்னா என்ன தன்னுடைய ஆதிபத்தியங்களையும் தன்னுடைய காரகத்துவங்களையும் தருகின்ற நிலையை இழக்கிறார் இப்படிதானே நேரடியாக அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க சனி அடைகிறார் சனி உச்சமடைகிறார் சனி உச்சத்தை அடைகிறார் என்றால் என்ன உச்சம் என்கின்ற வார்த்தைக்கு உயர்ந்த என்று நீச்சம் என்கின்ற வார்த்தைக்கு தாழ்ந்த என்று அர்த்தம் சமஸ்கிருதத்தில் உயர்ந்த ஒளிநிலையை அடைகிறார் தாழ்ந்த ஒளி நிலையை அடைகிறார் அப்போ சனி உச்சத்தை அடைகிறார் சனி அந்த லக்னத்திற்கு எந்த ஆதிபத்தியத்தை கொண்டவரோ லக்னாதிபதி லக்னத்தையும் அந்தஸ்து கௌரவம் ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியமான மனது ஒன்று ரெண்டுக்குடியவர் மகர் லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி தனம் வாக்கு குடும்பஸ்தானம் லக்னம் பனிரெண்டாம் அதிபதி ஒன்றாம் அதிபதி ஒரு மேசலக்கணம் பத்து பதினொன்று கதிபதி மேசலக்கணத்திற்கு ஏழில் உச்சமடைவார் ஏழில் உச்சத்தை அடைந்து திக் பலத்தை அடைவார் ரெட்டிப்பு ஸ்தானபலத்தை அடைகிறார் லக்கணத்தை பார்ப்பார் அப்போ என்ன நடக்கும் உச்சத்தை அடைந்து லக்னத்தை பார்க்கிறார் ஒன்பது பத்தாம் பத்து பதினொன்றாம் பாவகங்கள் வலுப்பெறும் பத்து பதினொன்று ஆதிபத்தியங்கள் என்று சொல்லப்படக்கூடிய பத்தாம் பாவகத்தின் மூலமாகவும் பதினோராம் பாவகத்தையும் பத்தாம் பாவகத்தையும் பதினோராம் பாவகத்தையும் பத்தாம் பாவகத்தினுடைய வேலை தொழில் அமைப்புகளையும் பதினோராம் பாவகத்துடைய லாபம் மூத்த சகோதரம் போன்ற அமைப்புகளையும் சனி தன்னுடைய தன்னுடைய ஏழாம் பாவகத்தின் வழியாக லக்னத்தின் பாதித்து செயல்படுத்துவார் புரிஞ்சதா புரிஞ்சதா இப்போது நான் சொன்னதை போல ஒரு சனி ஆதிபத்திய ரீதியாக அங்கே அவர் உச்சத்தையோ ஸ்தானபலம் என்கின்ற ஆட்சி அமைப்புகளையோ மூலத்திரிகோண அமைப்புகளையோ அவர் அடையும் பொழுது அவர் எந்த லக்கணத்தை சார்ந்தவராக இருக்கிறார் அந்த லக்கணத்திற்கு இரண்டு ஆதிபத்தியங்களை பக்கத்து பக்கத்து ஆதிபத்தியங்களை கொண்டவராக இருப்பார் அந்த ஆதிபத்தியங்களை அவர் வலுவாக செய்கிறார் என்று அர்த்தம் அவர் நீச்சத்தை அடைகிறார் என்றால் அவருடைய ஆதிபத்தியங்களை தருகின்ற வலிமையை இழக்கிறார் என்று அர்த்தம் அவருடைய காரகத்துவங்களை தருகின்ற வலிமையை இழக்கிறார் என்று அர்த்தம் ஆதிபத்தியங்கள் என்பது எல்லா நிலைகளிலும் இந்த ஆதிபத்தியமும் காரகத்துவமும் நிலையானது சனியின் காரகத்துவங்கள் அனைத்தும் மட்டமானவை மோசமானவை மட்டமானவை சனியின் காரகத்துவங்கள் என்ன அழுக்கு இல்ல ஒளி இல்லாத தன்மை ஒளி இல்லாத தன்மை எல்லாமே சனியின் காரகத்துவங்கள் அப்ப இந்த காரகத்துவங்களை தருகின்ற தகுதியை நீச்ச சனி இழக்கிறார் அழுக்காக இல்லாமல் குள்ளமாக இல்லாமல் மோசமானவனாக இல்லாமல் இல்லாமல் தாமதமாக மந்தமாக நிதானமாக எருமை மாட்டில் மழை பெய்ந்தது போல இல்லாமல் சனி தன்னுடைய இயல்பான காரகத்துவங்களுக்கு நேர் எதிர்நிலையில் தாழ்ந்த ஒளிநிலையை கொண்ட நீச்சமாக இருக்கும் பொழுது தாழ்ந்த ஒளிநிலையை கொண்ட நீச்சமாக இருக்கும் பொழுது ஒருவனை சுறுசுறுப்பாகவும் சுறுசுறுப்பானவனாகவும் நிதானத்தை மீறி ஒரு நிலையில் நயவஞ்சகம் இல்லாதவனாகவும் முதுகில் குத்துபவனாக இல்லாதவனாகவும் அடுத்தவர்களை பார்த்து அப்படி ஒன்றும் பொறாமைப்படாதவனாகவும் ஸ்தானபலத்தை இழக்கிறார் ஸ்தானபலத்தை அடைந்தால் மற்றவர்களை பார்த்து பொறாமை சனியுடைய முழு முதல் குணம் சனியின் மட்டுமேயான குணம் குணங்களையும் அவர் இழக்கிறார் காரகத்துவங்களாக தருகின்ற அமைப்பை இழக்கிறார் ஆதிபத்தியங்களாக துலா லக்கணத்துக்கு வந்துடுவோம் ஒரு லக்கணத்தை சொன்னாதான் உங்களுக்கு புரியும் ஏழில் சனி நீச்சம் படிப்பை நான்காம் இடத்தை கெடுக்கிறார் கல்வியை கெடுக்கிறார் புதனின் வலுவை பொறுத்து வீடு வாகனத்தை கெடுக்கிறார் சுக்கரனின் நிலையை பொறுத்து ஐந்தாம் இடம் ஆண் குழந்தைகளை கெடுக்கிறார் குருவின் நிலையை பொறுத்து ஆண் குழந்தைகளை கெடுக்கிறார் குருவின் நிலையை பொறுத்து ஆண் குழந்தை பிறந்தால் தகப்பனுக்கு எதிராக பேச வைக்கிறார் அதிர்ஷ்டத்தை கெடுக்கிறார் சனி அந்த ஆதிபத்திய அமைப்புகளை அப்படியே புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இங்கே சனியின் பார்வை எப்படிப்பட்ட நிலையில் வரும் ஆக இப்போது முடிவாக உங்கள் மனதில் தெளிவாக இருக்கக்கூடிய பதில் என்னன்னா ஒரே நேரத்தில் சுபத்துவமும் சூட்சும வலுவும் பெற்றிருக்கக்கூடிய சனி தன்னுடைய பார்வைகளின் மூலமாக கெடுதல்களை செய்யாமல் நன்மைகளை செய்கிறார் இந்த இடத்தில் ஜெய்மினி ஐயா அவர்களுடைய பராசரக்கு நிகரான ஒரு ஒரு மேதை அவருடைய இதில் வந்து கொஞ்சம் குறைகள் இருக்கின்றன அதாவது துல்லியமான பலன்களை பராசரர் மாதிரி எடுக்க முடியாது அவருடைய அந்த ஆரோட பதாலக்கணம் அந்த அந்த அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிலையில ஒட்டுமொத்தமாக ஏன் வந்து அதை வந்து இந்தியா முழுமைக்கும் ஆனாலும் ஜெய்மினி ம இது வந்து மகரிஷியுடைய தத்துவம் வந்து ஒரு சில பகுதிகளில் முழுமையாகவே வட இந்தியாவில் பின்பற்றப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் நம்ம வந்து தட்சிண பாரதத்தில் பெரும்பாலும் பராசர மகிழ்ச்சி அதுவும் தமிழ்நாட்டில் பராசர மகிழ்ச்சியோடைய அமை அனைத்து அமைப்புகளையும் சொல்கிறோம் அவரோடது எல்லாமே கணிதங்களாகவே இருக்கும் கணிதங்கள் தான் நான் இல்லைன்னு சொல்லிட்டேனே கணிதங்கள் தான் இல்லைன்னு சொல்லிட்டேனே ஆக இந்த இடத்துல மிக முக்கியமாக பாபத்துவம் இல்லாமல் துணிக்கூட பாபத்துவம் இல்லாமல் சுபத்துவத்தை அடைந்து சூட்ச வலுவில் ஏதேனும் ஒரு நிலையை அடைந்து ஒரு சேர இரண்டும் பெற்றிருக்கின்ற நிலையில் சனி பார்வை கொடுக்கிறது இந்த இடத்துல அவர் ஏழாம் இடத்தில் இருந்தால் லக்னத்தை குரு பார்ப்பதாகவே ஏன்னா சுபத்துவம் குருவால் அடைந்திருந்தால் அந்த அளவு அமைப்பை கூட பார்த்துக்கலாம் தான் உண்மை